ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்னா, தமிழ் சினிமாவில் நடிகர் உதயா கருணாஸ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் சந்தா மாமா. இந்த படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் ஸ்வேதா பாஷு பிரசாத். இவங்க தமிழில் இன்னும் சில படங்களில் நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்கு போன்ற மொழி படங்கள்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. ஹிந்தி சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக இவங்க அறிமுகமாகி மேக்டி அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருதையும் இவங்க பெற்றிருக்காங்க. என்னதான் இவங்க தேசிய விருதையும் பெற்றிருந்தாலும் சில படங்களில் நடிச்சிருந்தாலும் காலங்கள் செல்ல செல்ல பட வாய்ப்புகள் இவங்களுக்கு சுத்தமாகவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட ஆடம்பரமான வாழ்க்கையும் இவங்களுக்கு குறைஞ்ச உடனே இவங்க வேற தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க தேர்ந்தெடுத்த அந்த தொழில் தான் விபச்சார தொழில். இவங்க ஒரு நடிகையா இருந்துகிட்டு விபச்சார தொழில ஈடுபட்டாங்க. ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ரூம்ல இவங்க விபச்சாரத்துல ஈடுபட்டு இருக்க அந்த நேரத்துல போலீஸ்ட கையும் களவுமாக சிக்கினாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் சினிமா உலகில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இவங்களே ஒரு நிகழ்ச்சியில ஓபனாவும் சொல்லியிருக்காங்க, நான் என்னோட பண தேவைக்காக வேண்டி விபச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிகை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2018 டிசம்பர் 13 ரோஹித் மிட்டல் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்களோட திருமண வாழ்க்கையும் சந்தோஷமாவே கிடையாது. ரோஹித் மிட்டலும் நடிகை ஸ்வேதா பாஷு பிரசாத்தும் கிட்டத்தட்ட 4 வருஷமா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா திருமணமான கொஞ்ச நாள்லயே இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இவங்க ரோஹித் மிட்டலை பிரிஞ்சதை தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல பதிவிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரோஹித் மிட்டல் உன்னோட வாழ்க்கையில உனக்கு கண்ணு முன்னாடியே ஒரு நல்ல எதிர்காலமான வாழ்க்கை இருக்கு, அதனால நம்ம பிரியறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க சமீபத்தில் ஒரு பீச்சில் பிகினி உடையில் ஃபோட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க. இந்த உடையில் ரொம்பவே கவர்ச்சியாக இருந்த இவங்க அந்த ஃபோட்டோவை தன்னோட சோசியல் மீடியா பேஜ்லேயும் வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படம் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லா பேருமே நடிகை ஸ்வேதா பாஷு பிரசாத்தை கேவலமான விமர்சனங்களால் விமர்சிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.